இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தமிழகத்தை நோக்கி வேகமாக நகர்ந்து வருவதால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. சேலம் ஏற்காட்டில் கடும் பனிமூட்டத்துடன் கூடிய சாரல் மழை பெய்தது. இதனால் ஏற்காடு மற்றும் சுற்றுவட்டார பகுதி முழுவதும் கடும் பனி சூழ்ந்து 5 அடி தூரத்தில் இருப்பது கூட தெரியாத சூழல் உள்ளது. பனிமூட்டம் காரணமாக வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு வாகனங்களை ஓட்டிச் சென்றனர். மேலும் ஏற்காடு முழுவதும் கடும் குளிர் நிலவி வருகிறது. கடும் பனிமூட்டத்தாலும் மழையாலும் உள்ளூர் மக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் மாணவ மாணவிகள் மழையில் நனைந்தபடியே வீட்டுக்கு சென்றனர். மாவட்ட நிர்வாகம் மாணவர்களின் நலன் கருதி மழைக்காலங்களில் பள்ளிக்கு விடுமுறை அளிக்க வேண்டுமென பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகள் அரசு கொள்முதலுக்காக சாலையோரங்களில் டன் கணக்கில் குவிக்கப்பட்டு மழையில் நனைந்து வீணாக்கி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரையை சுற்றியுள்ள வாடிப்பட்டி, சோழவந்தான், சமயநல்லூர், பறவை, அலங்காநல்லூர் மற்றும் பாலமேடு உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகள் அரசின் கொள்முதலுக்காக சாலையோரங்களில் டன் கணக்கில் குவித்து வைக்கப்பட்டுள்ளது. அவைகள் போதிய பாதுகாப்பின்றி மழையில் நனைந்து சேதமடைந்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே வானிலையை கருத்தில் கொண்டு அரசு விரைவாக நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். மழை பாதிப்புக்கு உள்ளாக வாய்ப்புள்ள மாவட்டங்களில் நிவாரண முகாம்களை அனைத்து வசதிகளுடன் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் எனவும், பொதுமக்களை தாழ்வான பகுதிகளில் இருந்து முன்கூட்டியே நிவாரண முகாம்களுக்கு அழைத்து வர வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். வெங்கல் புயல் நாளை உருவாக உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில், சென்னை தலைமைச் செயலகத்தில் மழையை எதிர்கொள்ள டெல்டா மாவட்டங்களில் எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் காணொலி மூலம் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மயிலாடுதுறை, விழுப்புரம், நாகை, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் கடலூர் மாவட்ட ஆட்சியர்கள் கலந்து கொண்டனர். ஆய்வுக் கூட்டத்தின் போது தங்கள் மாவட்டங்களில் எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் முதலமைச்சருக்கு விளக்கினர். தொடர்ந்து மழை பாதிப்புக்கு உள்ளான மாவட்டங்களில் நிவாரண முகாம்களை அனைத்து வசதிகளுடன் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் எனவும், பொதுமக்களை தாழ்வான பகுதிகளில் இருந்து முன்கூட்டியே நிவாரண முகாம்களுக்கு அழைத்து வர வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டார். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில்